போப்பாண்டவர் இருக்காருல அவர் ஒரு சமாதான தூதுவரை மாஸ்கோக்கு அமிச்சு வச்சிருந்தாங்க அவரும் மாஸ்கோக்கு எல்லாம் போனாரு விசிட் பண்ணாரு சில பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு அதை பத்தி இட்டாலியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸுமான ஆண்டனியோ தாஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இப்ப அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஒரு தூதுவர் போனார் இல்லையா அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினது எப்படி முடியும்னா எப்படி சைனா ஒரு விஷயத்த செஞ்சாங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு அதே போலவும் அப்புறம் துருக்கி இருக்காங்கல்ல எப்படி சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவெடுத்து மீடியேட்டர் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அது போல நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இவர் என்ன நம்புறாருனா எப்படியாச்சும் அமைதியா நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்புறாராம் கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்காரு பிரச்சனைங்கிறது எவ்வளவு சீரியஸா வேணாலும் போல எவ்வளவு பெருசா வேணாலும் போகலாம் ஆனா ஒரு விஷயத்த எப்பவுமே நம்ம மறக்க கூடாது அமைதிக்கான கதவை நம்ம எப்பவுமே திறந்துதான் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இட்டாலியோட டெபுட்டி மினிஸ்டர் அவர்கள் சொல்றது நியாயமானதுதான் ஆனா இவரு மாஸ்கோ பார்த்து இதை சொல்லணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு ஏன்னா ரஷ்யா இப்ப கூட பேச்சுவார்த்தைக்கு வாங்க தான் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா உக்ரைன் தான் பேச்சுவார்த்தைக்கே ரெடியா இல்லையே எப்போ கடைசி ரஷ்யன்ஸ் இந்த உக்ரைனை விட்டு போறாங்களோ அப்பதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு போவோம்னு உக்ரைன் தரப்புல இருந்து தீர்க்கமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த போரே முடிவுக்கு வரல பேச்சுவார்த்தை நடக்கவே இல்ல நம்ம ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி துருக்கிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சாலோ இல்ல வேற எங்கேயாவது கூப்பிட்டு உட்கார வச்சாலோ அந்த நாட்டுக்குள்ள ஒரு தலைவலி வந்துடும் ஏன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரஷ்ய அதிபரான விளாடிமர் புட்டின் அவர்களை இந்த ஐசிசி கோர்ட் இருக்குல்ல அத பேர சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்ல ஒருவேளை வந்து அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொல்லி அந்த நாட்டு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்துல நீங்களே கிரியேட் பண்ணி விட்டு போட்டு இப்ப அமெரிக்கான டோரை மட்டும் திறந்து வைனா உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிறதுக்கா என்னன்னு புரியலப்பா நீங்க என்னமோ சொல்றீங்க சரி இப்ப வாச்சு கொஞ்சமாவது புரிஞ்சுகிட்டே அந்த கிரிமினல் கோர்ட் இருக்குல்ல அவங்களுக்கு நீங்க எல்லாம் சமாதான தூதரை அனுப்பிச்சுடுங்க இது போல போறே முடியலையாமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை நடக்காம போயிரும் அது ஒரு பெரிய குற்றமா மாறி பாருங்க ஏன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு நடக்க விடாம முட்டுக்கட்டையா இருந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கே ஒரு கிரிமினல் வேலையை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடும் இல்ல அதனால நீங்க என்ன பண்ணுங்க கோர்ட்டுக்கு முதல்ல நீங்க ஒரு சமாதான தூதரை அனுப்பி அந்த அரஸ்ட் வாரண்டை இப்போதைக்கு ரத்து பண்ண சொல்லி ஒரு தூதரை அனுப்பி விடுங்க பாப்போம் அப்பதான் சமாதான பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன மக்களை நான் சொல்றது நியாயமா இல்லையா சொல்லுங்க பாப்போம் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தல் இது உங்கள் செந்தல் டிஃபன்ஸ் நாட்டோட சீஃப் ஆன ஜென்ஸ் பர்க் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகளை செஞ்சு உக்ரைனை எவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுணும்பா அப்பதான் உக்ரைனும் இந்த போர்ல முன்னேறி போய் சில முக்கியமான இடங்களை அவங்க வசம் கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வந்தாதான் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா அந்த சமயத்துல உக்ரைனுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால பாய்ஸ் கமான் சீக்கிரமா நம்மளால முடிஞ்ச உதவிகள் எல்லாத்தையுமே உக்ரைனுக்கு செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு என்னப்பா நேட்டோ சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு அமெரிக்காவோ அத்தனை மில்லியன் இத்தனை மில்லியன் அறிவிச்சுட்டே இருக்காங்க ஆனா ஆப்ரகாம் டேங்க்ஸ் கொடுக்குறதா சொன்னீங்களேப்பா அதான் முதல்ல குடுத்து விடுங்களேன்பா அப்புறம் லாங் ரேஞ்ச் மிசைல கேக்குறாங்க எஃப் சிக்ஸ்டீன் கேக்குறாங்க அதையெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுக்காம நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வெறிய வெறியேத்தி விட போறோம் அப்படி பண்ணப் போறோம் இப்படி பண்ணப் போறோம்னு பேசிட்டே இருக்கீங்களே தவிர எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியலையே முக்கியமா வேணுங்கிறத குடுக்கற மாதிரி தெரியலையே கொடுத்து விடுங்க பாப்போம் முதல்ல அதை இந்த வெட்டி சவடால் எல்லாம் விட்டுட்டு முதல்ல கேக்குறத இந்த புடின்னு கொடுத்து விடுங்களா ஃபர்ஸ்ட் இவரு திரும்பவும் ஏன் இந்த நாட்டோக்கு பிரஷர் போடுறாங்கிற விஷயம் எனக்கு இப்பதாங்க புரியுது ஏன்னா இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இருக்குல்ல இப்பதான் பதினாலு ஆப்ரகாம் டேங்க் முதல் கட்டமா போலாண்டுக்கு டெலிவரி வந்திருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு மேபி உக்ரைனுக்குள்ள இந்த டேங்க் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு வந்திருக்கலாம் வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரைனிங் ஆன பேட்ச் வந்துட்டாங்க போலதான் தெரியுது இதுக்கு மேல உக்ரைன்ல தீபாவளி களகட்ட போகுதுன்றத புரிஞ்சுக்கலாம் ஆபிரகாம் டாங்க்ல உள்ள வந்துருச்சு அப்புறம் ரஷ்யன்ஸ் வந்து பாய்ஸ் கமான் அப்படிங்கற மாதிரி இருப்பாங்க இப்போ ஜெர்மனிக்கு எப்படி லப்போட் டேங்க் அடிவாங்கச்சு அந்த மாதிரி அடிவாங்க கூடாதுல்ல அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அமெரிக்கா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அவங்களோட டாப் லெவல் கமாண்டர்ஸ் கூட ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா ஆர்மி எல்லாம் இது போல பலரையும் உக்ரைன் குள்ள இறக்கி விட்டு ஏன்னா அவங்களோட வழிகாட்டுதல் என் பெயர்ல இந்த அமெரிக்காவோட ஆயுதங்கள் எல்லாம் உள்ள போகுதுல அதெல்லாம் எப்படி உள்ள போகுது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நியூஸ் தானே வெளியே வரணும் நல்லா ஹைலி எஃபெக்டிவா இருக்கு போர்ல கேமைய சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு ஆப்ரஹாம் டேங்க் இது போல நியூஸ் எல்லாம் ஹெட்லைன்ல இதுக்கு மேல வர வாய்ப்புகள் இருக்கு அது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்ன்றதுக்காக அமெரிக்கா அவங்களோட சொந்த சோல்ஜஸ்யே இறக்கி விட்டுருக்காங்க இந்த விஷயத்தை ப்ரூஃப் பண்ண விதமா ரஷ்யா இப்பதான் கிரம டாஸ்கில ஒரு ஹோட்டல் மேல தாக்குதல் நடத்தினதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ரக்கெட்டை வந்து நம்ம உக்ரைன் தரப்புல இருந்து வச்சிருந்தாங்க ஆமா தாக்குதல் நடத்திருந்தாங்க அதுல நிறைய சிவிலியன்ஸ் இறந்துட்டு தான் உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல இருந்தது பூரா அமெரிக்கன்ஸ் ப்ரூஃபோட சப்மிட் பண்றாங்க ரஷ்யா இது போல அமெரிக்கா உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அவங்களோட ஆயுதங்களை கொடுத்தாச்சு இதுக்கு மேல அவங்களோட ஆயுதங்கள் நல்லா பர்ஃபார்ம் ஆக வைக்குதுங்கிறத ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க அமெரிக்கா இப்போ அதுக்காக தான் நேட்டோ வச்சு நேட்டோ நாடுகளுக்கு ஒரு பிரஷர போடுறாங்க எப்படி ஜெர்மனோட லெப்பர் டேங்க பத்தி பீத்திட்டு இருந்தாங்க உள்ள அனுப்பிச்சுட்டு ட்ரையில பாத்துட்டாங்க அமெரிக்கா இது போல ரஷ்யா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சாச்சு இப்ப உள்ள போகும்போது அதிகமான அளவுல தேவைப்படும் ஆயுதங்கள் அதுக்காக புதுசா ஒரு ஐநூறு அறிவிச்சாச்சு அது போக நாட்டோல பிரஷர் போட்டு வேணுங்கிற எல்லா ஆயுதங்களையும் வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துட்டா உக்ரைன்ல தீபாவளி ஜகஜோதியா நடக்கும் அப்படிங்கறது அமெரிக்காவோட ஒரு கன அந்த தீபாவளி பண்டிகையோட செலப்ரேஷன்ல அமெரிக்காக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் அப்படிங்கறது இன்னொரு அட்வான்டேஜ் திரும்பவும் உலக நாடுகள்ல அமெரிக்காவோட ஆயுதங்கள் டாப் அப்படின்றது ப்ரூவ் பண்ண வச்சிடலாம் இது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்காக தான் எல்லாரும் அடித்த வலைத்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்துல பெரும் சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு உக்ரைன்ல ஏன் இந்த விஷயத்துல நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னா நீங்களே இப்ப ரீசெண்டா வந்த எல்லா நியூஸஸையும் எடுத்து பாருங்களேன் இப்ப உக்ரைனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி உள்ள போய் கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில முக்கியமான பகுதிகள்லாம் அவங்க வசம் வந்தே உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வந்தாவணும் 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 பிரஷர போட்டு ரஷ்யாவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில உட்கார வச்சு இப்ப உக்ரைனோட கை ஓங்கி இருக்கு ஆனால் நீங்க கொஞ்சம் இறங்கி போய் தான் ஆகணும் பிம்பத்தை உருவாக்கி ரஷ்யாக்கு பிரஷர போட்டு ரஷ்யா இவங்க கொடுக்கற டேர்ம்ஸ் ஒத்துக்க வச்சுட்டா இந்த போற முடிவுக்கு கொண்டு வந்து அப்பாடி எப்படியோ இந்த பிரச்சனை இருந்து வெளியே வந்துட்டோம்டா அப்படின்னு ஆகி போயிடும் இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா வழிகளையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மேற்குலக நாடுகள் ஏன்னா இது போல டிப்ளமேட்டிக் கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கணும்னு நம்ம இட்டாலி சைடுல சொல்றாங்க நம்ம போப்பாண்டவர் என்னடானா பீஸ் என்வாய் அனுப்பிச்சு வச்சிட்டாங்க மாஸ்கோல தான் இருக்காங்க முதல் கட்ட மிஷின்ஸ் முடிஞ்சிருச்சா இப்ப ரெண்டாவது கட்ட மிஷினுக்காக உட்காந்துகிட்டு இருக்காராம் இது போல நிறைய வேலைகள் பாருங்களேன் இம்மிடியா இவங்களுக்கு இப்ப பீஸ் வேணும் இந்த போரை நிறுத்தியே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு இந்த மேற்குலக நாடுகள் வந்துட்டாங்க ஆனா ரஷ்யா பொறுமையா பாத்துருந்துட்டு ஓஹோ அப்படியா இப்போதைக்கு என்னால முடியாதப்பா நான் ஒரு அஃபென்ஸ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேணா பேச்சுவார்த்தைய பாக்கலாம்னு சொல்லிட்டா பஞ்சாயத்து வேற மாதிரி போயிடும் ஒண்ணுமே பண்ண முடியாது மேற்குலகத்தினால அப்படி எல்லாம் ரஷ்யாவை யோசிக்கவே விடக்கூடாது டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து நடக்க வச்சிடணும் அப்படிங்கறத இந்த மேற்குலக நாடுகள் குறியா இருக்காங்க இருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த பிரச்சனையில அப்படிங்கறத மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப எல்லா விஷயங்களையும் அமெரிக்காவோட ஆயுதங்கள்லாம் உக்ரைனுக்குள்ள போயாச்சு இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி

பெருசா பிரச்சனை நடக்குமா இருந்தா பின்வாங்கிடு ஒண்ணும் பண்ணாத பின்வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா இது ரொம்ப பெரிய சந்தேகத்தை ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கே உருவாக்கிட்டு இருக்காமா இப்படி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு எதுக்காக இது போல ரஷ்யா தோத்துட்டு இருக்காங்க பின்வாங்கிட்டு இருக்காங்க உக்ரேனியன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அமெரிக்காவோட ஆயுதங்கள் எல்லாம் உள்ள அதிகமா வந்துருமா உள்ள வந்ததுக்கு சும்மா வச்சு கொண்டாடிடலாம் அப்படின்னு ரஷ்யா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்த ரூமரை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க ஓகேவா இதோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படி பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முத தடவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ரெடி சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளோட சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் அதுக்கு உதவியாக இருக்கும் இந்த உதவியை நீங்கள் எனக்காக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பை பை